பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவரோட ஒரு சொத்து விஷயம் வைக்கிறதுக்காண்டி ஏதோ பேச வந்தாரு. பேசி கிறுக்கையிலே உங்க அப்பாரு வந்து இறங்கிவிட்டாரு. வந்தவர் சும்மா இல்லாம யதார்த்தமா ஜீவானந்தம் உங்க வீட்டுக்கு வந்தது, உங்களை பார்த்து தனியா பேசினது, அத்தோட நிறுத்தாம சின்ன வயசுல ஜீவானந்தம் வந்து உங்களை பொண்ணு கேட்டது, இவர் வேண்டாம்னு விரட்டி விட்டது, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சுட்டார். எங்க அப்பாவா? அவருக்கு ஜீவானந்தம் தான் அந்த பையனு தெரியாதே. அதுக்கப்புறம் எப்படி அப்போ? அதை பத்த வச்சு குளிர்காயதான் ஊருக்குள்ள 1000 பயலுக்கு திரிவாகல. எவனோ ஒருத்தன் கொளுத்தி போட்டிருக்கேன், அதை அப்படியே கேட்டுட்டு வந்து இவர் இங்கே ஒப்பிச்சுட்டாரு. யதார்த்தமாக தான் சொன்னார், ஆனால் இவர் அதிலிருந்து அப்படியே எந்திரிச்சு பேய் மாதிரி போய் வாசலில் இடித்த புளி மாதிரி உட்காந்துக்கிட்டாரு. அப்படியே அசையாமல் உட்காந்த மேனிக்கு உட்காந்துக்கிருக்கார். மனசுக்குள்ளே ஓடுற அத்தனை கேவலமான எண்ணமும் முகரையில் தெரியுது. நீங்க வந்து இறங்கினோடனே உங்களை நட்டமா நிக்க வச்சு ஏதாவது வம்பு பண்ணணும்னு ரெடியா இருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க, வசனப்பட்டு எதுவும் வராதீங்க. உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ரெடியாயிக்கு வருவீங்களே தைரியமானு சொன்னேன். அக்கா, இந்த ஒரு நிமிஷம் அக்கா, நாங்க எல்லாரும் உங்க பக்கம்தான், சரியா? அந்த ஆள் ஏதாவது ஏடாகுடமா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது செஞ்சு விட்டுலான்ற எண்ணத்துல தான் இருக்கேன். தைரியமா வாங்க, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க, நாங்க இருக்கோம்.